வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நன்னாரி சிரப்பு. அதை எப்படி வீட்லேயே செய்யலாம், அதோட செலவுகள் என்ன, நமக்கு எவ்வளோ கிடைச்சிதுங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 50 கிராம் நன்னாரி வேர் வாங்கியிருக்கிறேன். 50 கிராம் வேருக்கு 50 ரூபா ஆச்சு. ஒரு சில கடைகளில் 80 ரூபா சொல்கிறாங்க, ஒரு சில கடைகளில் 70 ரூபா சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு கடையில் 50 ரூபான்னு வாங்கினேன். அதனால் நீங்கள் வந்து நன்னாரி வேர் வாங்கும்போது 2-3 கடைகளில் விசாரிச்சுட்டு வாங்கிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய குச்சிகளாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு இடிகள் வச்சு இடிச்சுட்டு நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன வேராக இருக்கிறதுனால கையிலேயே அப்படி உடச்சிட்டு ஊற வச்சுக்கிறேன். நம்மளோட நன்னாரி சிரப்பு வந்து நம்ம கடையில் வாங்கி இந்த வெயில் நேரங்களில் நமக்கு கட்டுப்படி ஆகாது. 1 லிட்டர் பாட்டிலே 170 ரூபா வருது. அது நமக்கு அதே 170 ரூபா வீட்டில் செலவு பண்ணோன்னா நமக்கு டபுள் மடங்கு நம்மளோட நன்னாரி சிரப்பு கிடைக்கும். இப்போது பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பெரிய பாத்திரத்தில் நன்னாரி வேர் சேர்த்துட்டு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 50 கிராம் வேருக்கு 2 லிட்டர் தண்ணி. நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது அதை நீங்கள் டபுளாக கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ 2 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கையால் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட 8-10 மணி நேரம் வேர் வந்து நல்லா தண்ணியில் ஊறணும். அதனால் நைட்டு ஃபுல்லாக ஒரு மூடி போட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, நல்லா ஊறட்டும். நம்ம காலையில் இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்மளோட வேர் நல்லாவே ஊறி இருக்குது பாருங்கள். அந்த வேரெல்லாம் ஊறி தண்ணி மட்டும்தான் மேலே நிற்கிது. இப்போ இந்த வேர் வந்து நம்ம நல்லா ஊறி இருக்கிறதுனால ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 1-2 நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம ஊற வச்ச தண்ணியிலேயே அந்த வேரை திருப்பி நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்னா எசன்ஸ் இன்னும் கூட ஜாஸ்தியாக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி 1-2 அரைச்சிட்டு திருப்பியும் அந்த ஊற வச்ச தண்ணியிலே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வேரோடைய நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பில் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா அந்த சாறு ஃபுல்லாக தண்ணியில் நல்லா இறங்கிடும் பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நல்லா 15 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜல்லடை வச்சு நல்லா வடிச்சுக்கலாம். நம்மளோட வேர் அதில் இருக்கிற மண் எல்லாமே வடிகிற மாதிரி நைஸாக உள்ள ஜல்லடையில் வடித்து எடுத்துக்கோங்க. இந்த தாகத்துக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப அதிகம் செலவில்லாத ஒன்றுன்னா சர்பத்து தான். நம்ம அதே நேரம் கடையில் வாங்கி அந்த ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்து அந்த சிரப் சேர்த்து நம்ம சர்பத் குடிக்கும்போது முழங்கால் வலி வரும். இது எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது இப்போ தான் யோசிக்கிறீங்கன்னு தெரியல. இப்போ நம்ம வடித்த அந்த எசன்ஸை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் சூடானால் போதும், நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். அதாவது கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் சின்ன பாத்திரமாக எடுத்துட்டேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஜாஸ்தி அந்த பாத்திரம் ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, கிண்டுறதுக்கு முடியாது. பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நான் 2.5 கிலோ சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். 2.5 கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அதாவது 50 கிராம் வேர், 2 லிட்டர் தண்ணி, 2.5 கிலோ சர்க்கரை, இது தாங்க அளவு. நான் 100 ரூபாய்க்கு சர்க்கரை வாங்கினேன், 50 ரூபாய்க்கு வேர் வாங்கினேன். இந்த 150 ரூபாய் ஆச்சு. நமக்கு 10 ரூபாய் கேஸுக்கு வச்சுக்குவோமே, 5 ரூபாய் எலுமிச்சப்பழம், இவ்வளோதான் நம்மளோட கணக்கு. இது நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தளத்தளன்னு கொதிக்கணும். 15 நிமிஷம் நல்லா தளத்தளன்னு கொதிக்க விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. கரையிறதுக்கு முன்னாடி சில நேரங்களில் பாத்திரம் வந்து நம்ம லேசான பாத்திரமாக இருந்தால் அடியில் சர்க்கரை அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தளத்தளன்னு 15 நிமிஷம் நமக்கு கொதித்ததுக்கப்புறம் 1 எலுமிச்சப்பழ சாறு நம்ம சேர்த்துக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி ஒன்று போல் கிண்டி விட்டுக்கோங்க. அந்த ஓரங்களில் அந்த சர்க்கரையோட பாகு ஒட்டாமல் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா தளத்தளன்னு கொதித்து வரும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு 1 எலுமிச்சப்பழத்தோட சாறு விதை இல்லாமல் சேர்த்துட்டு
எலுமிச்சப்பழ சாறு சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், அதுக்கு மேலே கொதிக்க விட வேண்டாம். நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த ஜீராபதம் ஆகிடும். அந்த ஜீராபதம் வந்துச்சுன்னா நமக்கு ஆறி வரும்போது கெட்டி ஆகிடும், அப்போ நமக்கு எசன்ஸ் மாதிரி இருக்காது, அது ஒரு வித பாகு மாதிரி ஆகிடும். நம்மளோட சூப்பரான நன்னாரி சர்பத்துக்கு தேவையான எசன்ஸ் நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணியாச்சு. மொத்தமே எனக்கு 170 ரூபா தான் செலவு, ஆனால் கிடச்சது 3 லிட்டர் கிடச்சிச்சு. 3 லிட்டருங்கும்போது பாருங்கள் எவ்வளோ ஆச்சு, 170, 1 லிட்ரு வந்து 170 ரூபான்னா 3 லிட்டருக்கு எவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு பண்ணி பாருங்கள். அப்போ நமக்கு டபுள் லாபம் தானே. இது நம்ம வீட்டிலையே செய்யும்போது ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, கலர் இல்லை, சூப்பரான நன்னாரி சர்பத் எசன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இன்னொரு விஷயம், எத்தனை பேருக்கு இது இப்போ தான் யோசிக்கிறீங்கன்னு தெரியாது, நம்மளோட ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த நன்னாரி சிரப்பு நம்ம கடையில் வாங்கி சர்பத் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா குடித்து கொஞ்ச நேரத்தில் கால் முட்டில் வலி வரும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் வீட்லேயே நான் வேர் செஞ்சு இந்த மாதிரி குடித்தப்போ, நான் ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை தாகத்துக்காக குடிக்கிறேன், எந்த வித மூட்டு வலியோ கால் வலியோ கால் வீக்கமோ எனக்கு எந்த இதுவும் இல்லை. அதாவது 40 வயசுக்கு மேலே தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம கவனிக்க வேண்டியிருக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு கால் வலி இந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்வீங்க பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.